ஓகேயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நேற்று நான் திருச்சபை என்று சொன்னால் என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் சபை என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி ஆராதிக்கிறதுக்கு தான் திருச்சபை அந்த திருச்சபைக்கு ஒருத்தர் அங்கமாக இருக்க வேண்டுமானால் அதனுடைய ரூல்ஸ் என்ன அதனுடைய சட்டம் என்ன கர்த்தர் ஆரம்பித்து வச்ச முதலாவது சபையில் மனம் திரும்புகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டார் இதுதான் ஒழுங்கு இதே ஒழுங்குதான் பரலோகத்திலையும் பரலோகத்தில் பிரவேசிக்கணும்னா யோவான் மூணு மூணுல சொல்ற மாதிரி ஒருவன் மறுபடியும் பிரவேசிக்க முடியாது ரைட் வந்த உடனே சில உண்டு நம்ம இஷ்டத்துக்கு சபையை நடத்த முடியாது பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி நடத்தணும் அப்படின்னாக்கா என்னென்ன விதத்துல அந்த சபை சட்ட திட்டங்கள் இருந்தது அந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபை அதுதான் நம்முடைய திருச்சபை இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்ததுக்கு பிறகு அவர் புதிய ஏற்பாட்டு திருச்சபை ஆரம்பித்தார் சீஷர்கள் மூலமாய் அதை தொடங்கி வைத்தார் ஆரம்பித்து வைத்த அந்த திருச்சபை எப்படிப்பட்ட சட்ட திட்டத்திலே வளர்க்கப்பட்டது முதலாவது அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்துல அப்போ சில உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுதலும் உறுதியாக தரித்திருந்தார்கள் ஆதி திருச்சபை இந்த நான்கு முக்கியமான காரியங்களிலே அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அப்போ சில உபதேசம் என்று சொன்னால் ஆரம்ப உபதேசம் அல்லது அஸ்திபார உபதேசம் எந்த திருச்சபையாக இருந்தாலும் அஸ்திபாரம் இந்த ஆறு முக்கியமான காரியங்கள் இந்த அஸ்திபாரத்தில் இருக்குது எப்படி இருக்க எழுத ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்துல நீங்க பார்க்கலாம் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் அப்புறம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் அடுத்தது கைகளை விற்கிறது மரித்தோர் உயிர்த்தெழுதல் நித்திய நியாய தீர்ப்பு இந்த ஆறு காரியங்களும் எந்த திருச்சபையில் இருக்குதோ அதுதான் உண்மையான திருச்சபை அப்ப முதல் காரியம் என்ன மனந்தும்பலின் அனுபவத்தோடு கூடி ஆராதிக்கிறது பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்பது வேதத்துல கிடையாது இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்க தான் என்று சொல்லி ஒன்னு பேதரனுடைய புத்தகத்துல நீங்க பார்க்கலாம் பரம்பரை தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது எங்க பாட்டம் பூட்டம் எல்லாம் கிறிஸ்துவ இருந்தே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாக்கா அது முடியாது நீ இருக்கிறியா அதுதான் அந்த மனந்திரும்பதின் அனுபவம் தான் சபையினுடைய முதல் பகுதி அஸ்திபாரத்தின் முதல் பகுதி ரெண்டாவது தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் பிதா யார் குமாரன் யார் பரிசுத்தாவியானவர் இதெல்லாம் நேற்று எல்லாவற்றையும் விலைக்கு சொன்னேன் பரிசுத்தாவியனர் பற்றி உள்ள குழப்பங்கள் நிறைய உண்டு அந்த குழப்பங்கள் என்ன என்பதும் அந்த குழப்பத்தினுடைய மைய பகுதியே அந்நிய பாஷை தான் அன்னிய பாஷை புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுக்கப்படவில்லை பரிசுத்த ஆவியான நிறைவுக்கு அந்நிய பாஷை அடையாளம் அல்ல அது அந்த காலத்தில் திருச்சபைக்கு வரமாக கொடுக்கப்பட்டது அடையாளமாக கொடுக்கப்படவில்லை அது அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்குமானா நிருப புத்தகங்களில ஒரு நிருபத்திலையும் கூட அந்நிய பாஷை பற்றி எழுதப்படவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் கொருந்த சபையில மாத்திரம் தான் பதினாறு பாஷக்கார் இருந்ததுனால இந்த பாஷை குழப்பம் அங்கே இருந்தது அதுக்கு விளக்கம்லாம் கொடுக்க வேண்டியதாக இருந்ததுன்றதை விளக்கமாக நான் சொல்லிட்டேன் நான் ஆகவே கூடுதல் அதை பற்றி நான் சொல்ல இப்போ நான் விரும்பலை நேற்றைய சிடி நீங்கள் வாங்கி பாருங்கள் அப்போ அந்நிய பாஷை என்பது ஏன் இல்லைன்றதையும் அந்த ஒன்று குறைஞ்சி பதினாலாம் அதிகாரம் முதல வசனம் தானே எல்லாரையும் போட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க அந்த வசனத்துக்குள்ள விளக்கங்கள் என்ன என்பதையும் அதில் நான் தெளிவாக நான் சொன்னதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இன்னும் அதை பற்றி உள்ள ஆழமான காரியங்கள் இந்த பாஷையே வருவதற்கு என்ன காரணமாக இருந்தது அந்த காலத்துல இந்த பல பல பாஷை ஆனவங்க எப்படி அங்க வந்தாங்க இதெல்லாம் வந்து அது ஒரு சரித்திரம் அது சொன்னா நேரம் ஆகவே அது எப்படின்றதுக்கு ஒரு புஸ்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன் எழுதி முடிச்சுட்டேன் ஆனால் அது இன்னும் தொகுக்க முடியல அது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் அனுப்பி தருவேன் அதுல அந்த சரித்திரத்தின் ஆரம்பத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு சரியானபடி அது விளங்கும் ஆகவே இப்போ சபைகளில் பேசப்படுகிற பாஷை அது பாஷையே கிடையாது அது அந்நிய பாஷை கிடையாது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கிற பாஷை அது அல்ல அதை நீங்க உறுதிப்படுத்தணும் இப்போ அது பைபிள் வசனத்தின் அடிப்படையில் நீங்க உறுதிப்படுத்துங்க இப்போ நீங்க ஒரு சபைக்கு போறீங்க அங்கே பாஷை பேசுறாங்க பேசுற அது பாஷையை நீங்க கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி பாருங்க இல்லை நீங்க பாஷை பேசுறதா இருந்தா நீங்க பண்ற பேசுற பாஷையை உங்க மனைவியை கொண்டு ரெக்கார்ட் பண்ண வைங்க ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை ரெக்கார்ட் பண்ணி நீங்களே போட்டு பாருங்க சொன்னதையே உளறிட்டு இருப்பீங்க நீங்களே புதுசா ஒரு வார்த்தை அங்க வரவே வராது சொன்னதையே திருப்பி திருப்பி இக்கிரபலா சுத்தரபலா இக்கிரபலா இதே தான் சொல்லிட்டு உக்காந்துருப்பீங்களே தவிர அது அர்த்தம் இல்லாதது அதுல யாருக்குமே அது விளங்காதது ஆகவே அப்படி கர்த்தர் ஒரு வாரில அந்த வார்த்தையை போட மாட்டார் ஏன்னா அவங்கவுங்க தாய் பாஷையில் பேசுகிறது தான் கர்த்தர் விரும்புவார் அதில் தான் விட்டு நம்முடைய பிரச்சனைகளை பேச முடியும் விட்டு நம்ம துதிக்க முடியும் நமக்கு துதிக்கிறது ரெண்டு மூணு வாரத்து தான் அதுக்கு மேலே நமக்கு துதிக்க முடியாது அதனாலேயே கர்த்தர் பாஷையில் துதிக்க வைப்பார் அது துதி அல்ல அது 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 அப்போ பாஸ்டர் அந்த அந்த காரியத்தை அவர் தவறானபடி செய்கிறதுனால அவருக்கு தெரியும் தன்னுடைய பாஷை பொய்யானது அப்படின்னு தெரியும் தெரிஞ்சு அவர் செய்யறதுனால வசனம் சொல்லுது குமாரனுக்கு விரோதமா தப்பு பண்ணா மன்னிக்கப்பட முடியும் ஆனால் பரிசுத்த ஆவியானருக்கு விரோதமா தப்பு பண்றவங்க இம்மையிலும் மருமையிலும் மன்னிக்கப்பட முடியாது பெந்தேகோசு பாஸ்டருக்கும் இந்த வசனம் டாக்டர் புஷ்பராஜ் ஆகிய எனக்கும் இந்த வசனம் ஆகவே நான் விளையாட்டுக்காக மற்ற சபையை குறை கூறுவதற்காக இதை நான் சொல்லலை நீங்க தெளிவு பண்ண வேணும் இந்த தவறான உபதேசத்துக்குள்ள நீங்க போயிடாதீங்க அதுல நீங்க சந்தோஷப்பட்டுட்டீங்கன்னா அது பரவச பேச்சுன்னு அதுக்கு பேரு இந்த இந்த கொர்னலிசுட வீட்டில் பாஷை பேசுறாங்களே அதுக்கு மூல பாஷையில மொழி பெயர்த்ததும் என்ன பேசியிருக்கிறாங்க பரவச பேச்சு அந்த கத்தோலிக்க வேத புஸ்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பில் அதை அந்நிய பாஷை என்று மொழி பெயர்க்கல பரவச பேச்சு அதுக்கு அர்த்தமே இல்லாம பேசுகிற பேச்சு என்று எழுதியிருக்கும் ஆனா நிச்சயமாக அது அர்த்தம் இருந்திருக்கணும் ஏன் அங்கே அவர்கள் பாஷை பேசப்பட்டது எபேசிய சபையில இருந்தவங்களுக்கு அந்த பாஷை பேசப்பட்டதுக்கு காரணம் இவர்கள் புறஜாதிகள் இந்த புறஜாதிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் உண்டு பேதருவுக்கு அதுல அபிப்பிராயம் இல்லை யூத வெறி உள்ள மனசு அவனுக்கு உண்டு புறஜாதிகளுக்கு மத்தியில் அவன் சுவிசேஷம் அறிவிக்க போறது அவன் இஷ்டப்படல கொர்னலிஸ் நல்ல பக்தி உள்ளவன் தெய்வத்தூதன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன்னுடைய பக்தி மெச்சப்பட்டது மீதி உள்ள காரியங்கள் எல்லாம் அங்க ஒரு ஊழியக்கார இருக்கிறான் அவனை கூட்டிட்டு வந்து பேசவே மற்ற காரியங்கள் எல்லாம் எது சரியான தெய்வம் என்பதை பத்தி அவன் உங்ககிட்ட பேசுவான் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் அவன் போய் பேதவை போய் கூப்பிடும்போது போது இவன் புறஜாதியான் இவங்கிட்ட நான் எப்படி போறது ஆனவர்கிட்ட ஜபத்துல அவன் வாதாடுகிறான் புறஜாதி கிட்ட நான் போக விரும்பல யூதர்களுக்காகவே வந்தேன் தான் நீ சொன்னீர் ஆகவே நான் யூதர்களுக்கு மத்தியில தான் அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார் பழைய ஏற்பாட்டின் காலத்துல எதெதெல்லாம் கண்டிப்பு கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் ஒரு பெரிய வலையில அவன் முன்னாடி இறக்கி இவைகளை அடித்து புசி என்று அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார் எதை தீட்டு என்று சொன்னாரோ அதையே சாப்பிடு என்று சொன்னார் தீட்டு என்று சொன்னவரும் தெய்வம் இப்ப சாப்பிடுன்னு சொல்றவரும் அதே தெய்வம் தான் சட்டத்தை ஏற்றினவருக்கு சட்டத்தை மாற்றவும் முடியும் வாயில் போகிறது எதுவுமே மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் நீ தயங்காதபடி இந்த புறஜாதிக்கும் நான் தேவனாக இருக்கிறேன் இவர்களுக்காகவும் நான் ரத்தம் சிந்திருக்கிறேன் நீ தயங்காமல் அவனுடைய வீட்டுக்கு போய் இனி உள்ள ஜீவியத்தை எப்படி நடத்தணும்ன்றதையும் சொல்லு நான் மக்களுக்கு பேர்ல எல்லா மனுஷருக்கும் பரிசு ஆவியனுடைய நிறைவை தருவேன் என்று யோவையில் தீர்க்க சொன்னது இப்பொழுது நான் நிறைவேற்ற போகிறேன் நீ நினைச்சே யூதர்களுக்கு தான் புறஜாதிகளுக்கும் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நான் உனக்கு காமிப்பேன் நீ போய் அங்க பேசுன்னு சொன்னார் உடனே அங்க பாக்குறான் ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க ஒன்னு யூதத்துல இருக்கிறவங்க அடுத்தது புறஜாதி அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவன் வந்து உடனே எல்லாரையும் நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறான் பக்தி உள்ளவன் பக்தி அறியாதவர்கள் இந்த ரெண்டு கூட்டங்களுக்கும் ஏற்ற மாதிரி இவன் அற்புதமான ஒரு பிரசங்கத்தை நடத்துறான் பிரசங்கம் முடிந்ததுக்கு அப்புறம் ஜபிக்கிற சமயத்துல எல்லாம் ஆவியில முதல் முதல் பரிசுத்த ஆவியானுடைய இரக்கம் அவர்கள் மேலும் வந்தது உடனே அவர்கள் பாஷைகளிலே தேவனை துதித்தார்கள் பரவசப்படுத்தலே அந்த வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து வெளியே வந்தது என்று பார்க்கிறோம் இது பேதுருடைய உணர்த்துவதற்காக இந்த செயல் செயல்பட்டது உலக மக்கள் அதை அறிந்து கொள்ள பழகி கொள்வதற்காக அல்ல பேதுருவை உணர்த்துவதற்காக தான் வானத்திலிருந்து அந்த தரிசனத்தை காண்பிக்க வைத்தார் பல மிருகங்களையும் தீட்டானதெல்லாம் சாப்பிடும்படி சொன்னார் இப்போ இந்த பிரஜாதிகளுக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன் என்பதை இவனுக்கு விளங்க வைக்குவதற்காக இந்த அற்புதத்தை செய்தார் ஆகவே இது அந்நிய பாஷை என்பது ஆவியானவருடைய நிறைவுக்கு அடையாளம் அல்ல அது வரமாக கொடுக்கப்பட்டது அந்நிய பாஷை வேணும்னு யாரும் கேட்க வேண்டாம் அப்படி ஜெபிக்கிறது வேஸ்ட் மியர் வேஸ்ட் அதை சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னாக்கா அவர்கள் பொய்யர்கள் அது மாத்திரமல்ல அதை பலகிற நீயும் அந்த பொய்க்குள்ள போயிடுற நீயும் பேச நீயும்ரம்பிச்சுட்டா அது மாயமாலமான காரியம் பேசுற அந்நிய பாஷை உன் வாழ்க்கையில சாட்சி இல்லாத ஜீவியம் அப்போ பரிசுத்தாவி மத்தவங்களோட எனக்கு தான் அதிகம் அப்படின்ற காமிக்கிறதுக்கு ரொம்ப பாஷைகளை பேச ஆரம்பிப்பாங்க ரொம்ப நடுக்க ஆரம்பிப்பாங்க துள்ளுவாங்க குதிக்கிற மாதிரி குதிப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஆவியானவர் அப்படி செய்ய மாட்டார் கீழே விழ தழுவாங்க அது ஆவியானவர் அப்படி செய்ய மாட்டார் விழுகிறவனையும் எழுந்திருக்க பண்ணுவாரே தவிர கீழே மாட்டார் இந்த மாதிரி உள்ள நிறைய மாயமால பொய்யானது கலந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாவது வருஷம் தான் இந்த அந்நிய பாஷை சபைக்குள்ளே புகுந்தது அது வரைக்கும் பாஷைகள் கிடையாது சீஷர்கள் யாரும் பாஷை பேசல புதிய ஏற்பாட்டு திருச்சபையில யாரும் பாஷை பேசல நமக்கு சுசேஷம் அறிவிச்ச மிஷினரிகள் பேசல பைபிள் மொழி பெயர்த்தவர்கள் யாரும் அந்நிய பாஷை பேசல இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு இனி அப்படிப்பட்ட பாஷை பேசுகிற அந்த மாய்மாலத்திலிருந்து நீங்கள் விலகி வந்து அது பொய்யான காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதுக்கு முயற்சி எடுக்காதபடி வசனத்தின்படி வாழ முயற்சி பண்ணுங்கள் ரைட் இனி அடுத்தது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் ஸ்நானம் என்று சொல்லவில்லை ஸ்நானங்கள் புளூரல்ல சொல்லுது ஆனால் வேத வசனத்தின்படி எடுக்கிற ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் அதுதான் உண்மையானது மற்றபடி ஏன் இங்க ஸ்நானங்கள் என்று சொல்லப்பட்டது காரணம் யோவான் சொன்னா நான் இப்போ ஜலத்துல உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் ஆனா எனக்கு பின்னாடி வருகிற இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியனாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அது ஏசு கிறிஸ்து தான் அந்த ஞானஸ்தானத்தை கொடுக்க முடியும் ஏசு கிறிஸ்து தான் நம்ம ஆவியில் நிரப்ப முடியும் ஆவியானவரே என்ன நிரப்போன்னு சொல்லி நம்ம கூப்பிடக்கூடாது அப்படி வேதத்துல சொல்லப்படல ஆவியானவரை அனுப்புகிறது கிறிஸ்து யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் போவேன் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நான் போய் வேறொரு தேட்டரவாளனை உங்களுக்கு நிலையாக என்றென்று உங்களோடு கூட இருக்கும்படி நான் போய் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார் பழைய பழியற்பாட்டின் காலத்தில் வந்துட்டு வந்துட்டு போகிறவர் நிலையாய் நம்மோடு நமக்குள் வாசம் பண்ணுகிறார் இது எப்படி வந்தது கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது வருகிறது அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பும் போது ஆவியானவரே முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள் ஒன்னு பதிமூணாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா அந்த ஆவியானவர் நீ மனம் திரும்பும் போது உனக்குள்ளே வந்து விடுகிறார் உனக்குள்ளே வந்தவர் வெளியே போவது கிடையாது மேலே சீல் வைக்கப்படுகிறது அதனாலதான் எபேசியர் நாலாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் அவர் எங்க இருக்கிறாரு நமக்குள் இருக்கிறார் நீ மனம் திரும்பி இருந்தா உனக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார் அவரை வச்சுக்கிட்டே நீ பாவம் செய்யலாம் அப்படி செய்யும் போது ஒரு தடவை ரெண்டு தடவை பார்ப்பார் ஆவியானவர் மனிதனோடு எப்போதும் போராடுவதில்லை போராடி போராடி பாப்பாரு உன் வாழ்க்கை நீ சரிப்படுத்திக்கல அப்படின்னா ஒரு நாள் உன்னை விட்டு போயிடுவார் அப்போ சிம்சோன் சொன்ன மாதிரி எப்போதும் போல எழுந்து போவேன்னு சொன்னான் ஏன் முன்ன ஒவ்வொரு தடவையும் பரிசு தாவையான அவனை விடுதலை பண்ணார் அவனுக்கு பெலத்தை கொடுத்தாரு அதுல இருந்து எந்திரிச்சு போக விடுதலை கொடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சார் ஆனா திரும்ப திரும்ப அதே தவறை செஞ்சதுனால ஆண்டவர் பலமுறை மன்னிச்சும் இவன் கீழ்படியில இப்ப கடைசியா எதிரிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எப்போதும் போல எழுந்து போவேன்னு சொன்னான் எப்போதும் போல ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு நினைச்சான் ஆனா உதவி செய்ய முடியல சங்கிலினால கட்டப்பட்டான் கண்கள் பிடுங்கப்பட்டது தலை மொட்டை அடிக்கப்பட்டது ஒரு சின்ன பையன் கைலாக கொடுத்து அவனை கூட்டிட்டு போறான் முன்ன ஆவியானவர் வழி நடத்தினார் இப்ப போற வரவெல்லாம் உனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு பார் எப்படிப்பட்ட மனுஷன் பிறக்கறதுக்கு முன்னாடியே தேவனால முன்குறிக்கப்பட்டு உன்னை ஊழியக்காரனாக உன்னை கர்த்தர் ஒரு வல்லமையா அந்த மக்களுக்கு மத்தியில் இஸ்ரேல் மக்களுக்கு மத்தியில் உன்னை உபயோகிக்கிறதுக்குன்னு திட்டமிட்டு பெற்றோர்களிடத்தில் சொல்லி வளர்த்தனாரு அவருடைய திட்டத்தை எல்லாம் நீ கெடுத்து போட்டுட்ட ஏன்னா உன் சரீர ஆசைக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துட்ட அதனால உன் சரீரத்தையும் நீ கெடுத்துட்ட அதனால தான் பவுல் சொல்றாரு கைகளினால் கட்டப்பட்ட தேவாலயத்தில் கர்த்தர் இல்லை நீங்களே தேவாலயமாயிருக்கிறீர்கள் ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்து போட்டால் அவனை நான் கெடுத்து போடுவேன் நம்முடைய சரீரத்தை கெடுக்க நமக்கு உரிமை கிடையாது இது கர்த்தருக்காக அவர் வசிக்கிற இடம் இது இதை உரிமை கிடையாது நீ கெடுத்தா ஆண்டவர் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் அதனால தான் பவுல் தான் பேஸ் பண்ணி சொல்றாரு உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனாக்கா பிசாசு சொல்றாரு அவனை விட உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்ப இந்த ஆவியானவரை ஏசுதான் நமக்கு தர முடியும் அதனால முதலாவது மனுஷனை உண்டாக்குனதுக்கு பிறகு அவன் நாசியில முதலாவது ஊதினவர் அதே தேவன் தான் அடுத்தது அவர் மறித்து எழும்ப போறதுக்கு முன் பண்ணதுக்கு பிறகு சீஷர்களை அழைத்து அவர்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ அவங்க பெற்றுக்கொள்ளல அதுக்கு முன் அடையாளமாக அவர்கள் மேல் ஊதினார் இந்த ஊதுகிறது கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது வேறு யாரும் செய்வதற்கு அதிகாரம் இல்ல இன்னைக்கு கண்டவெல்லாம் ஊதுறா கீழே சிலர் நிறைய பேர் கை நீட்டுறாங்க கோட்டை தூக்கி உழுகுறாங்க இது பரிசுத்த ஆவியானவருடைய செயல் அல்ல பெனிஹின் அவர்களை நியூசிலாந்துல இருந்து பத்திரிகையாளர்கள் சந்திச்சாங்க இது எப்படி நீங்க செய்யறீங்க கோட்டை தூக்கி போட்டா அத்தனை பேர் உழுகுறாங்களே அப்போ இது பரிசுத்த ஆவியானவரா அப்போ அவர் சொன்ன பதில் என்ன இதன் மூலமாய் ஜனங்கள் கவரப்படுறாங்க ஏராளமான பேர் வர்றாங்க ரொம்ப இருக்குது ஆகவே நான் ஆவியானவர் இல்ல அப்ப யார் அதுக்கு உதவி செய்ய முடியும் அசுத்த ஆவிதான் உதவி செய்ய முடியும் ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தில் வசனத்தின் அடிப்படையில் இல்லாததை பிசாசு இயேசுவின் பேரில் அந்த மாதிரி காரியத்தை செய்வான் அதனால தான் அன்னைக்கே இயேசு கிறிஸ்து சொன்னார் கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்திலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் நாமத்திலே பிசாசுகளை நாமத்துல அற்புதங்களை செய்தோம் மூணு காரியம் செஞ்சிருக்காங்க தீர்க்க தரிசனம் பிசாசுகளை துரத்தினாங்க இயேசு நாமத்துல அடுத்தது அற்புத அடையாளங்களை செஞ்சாங்க இயேசு நாமத்துல ஆனா இயேசு என்ன சொல்றாரு எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னா யார் அதை செஞ்சிருக்க முடியும் ஆவி செய்ய முடியும் வி பிசாசுக்கும் வல்லமை உண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வல்லமை உண்டு பிசாசு செய்ய முடியும் மதுரையில் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு ஒவ்வொரு அமாவாசை சமயத்திலயும் நம்ம கிறிஸ்தவங்களே அமாவாசை கூட்டம் கூடுறவங்க இருக்காங்க பாருங்க கிறிஸ்தவ மந்திரவாதிங்க அமாவாசில கூண்ணாதான் பிசாசு ஓடும் பௌர்ணமில்ல கூண்ணாதான் பிசாசு ஓடும் இந்த பௌர்ணமி கூட்டம் அமாவாசை கூட்டம் நடத்துறவங்களும் நிறைய பேர் பாருங்க இவங்க எல்லாமே பாஷை பேசவங்களா தான் இருப்பாங்க எல்லாம் பொய்யில அந்த பாஷையிலிருந்து வந்த பொய் தான் இதெல்லாம் ஆகவே பிசாசு அமாவாசை வரைக்கும் காத்துட்டு இருக்காது ஆண்டோர் அமாவாசை வரைக்கும் காத்துட்டு மாட்டார் பிசாசை வரட்டுறதுக்கு ஆகவே இயேசு நாமத்தில் போ பிசாசுன்னா அது போகணும் இதுக்கு ஒரு தனி வரம் வேணும் கிடையாது தனி நாள் வேணும் கிடையாது அதனால்தான் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுது நடக்கிற அவர்கள் விசுவாசிக்கிற அடையாளங்கள வியாதியில கைகளை வைப்பார்கள் சுகமாகும் இதுக்கு வரம் வேணும்னு அவசியம் இல்லை குணமாக்கும் வரம் ஒண்ணு இருக்குது ஆனா அந்த வரம் இல்லாமலே ஒருவன் கை வைக்கும் போது சுகமாகும் யார் கை வச்சா நீ உண்மையான விசுவாசியா இருந்தா நீ கை வச்சாலும் உன் பிள்ளைங்க வியாதி வரும்போது பெற்றவர்கள் ரெண்டு பேரும் கை வச்சு ஜெபிச்சா பிள்ளைகள் சுகமாவாங்க கை வைக்கிற நீங்க மனம் வரம் அனுபவத்தை நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே நீ நல்ல விசுவாசியா இருந்தா நீ ஜெபிச்சாலும் பிசாசு போகணும் இதுக்கு அமாவாசை வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் அது மாதிரி நீ ஜெபித்தாலும் வியாதி சுகமாகும் இதுக்கு வரம் வேணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் ஆகவே இந்த மாதிரி காரியத்தில் ஏமாந்திர கூடாது பிசாசும் அற்புதங்களை செய்யும் மதுரையில் அந்த கிராமத்தில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் குறி சொல்ற ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க அந்த அமாவாசை சமயத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மரத்துக்கு பக்கமாக திரும்பிக்குவாங்க முதுகு பின்னாடி ஜனங்க எல்லா எம்எல்ஏ எம்பி மாரு மந்திரிமாருங்கெல்லாம் துண்ட மூடியில தலை மூடியில் போட்டுட்டு திருட்டுத்தனமாக வந்துட்டு போவாங்க வெள்ள வெள்ள காருங்களா போகும் பெரிய யாரோ சீஃப் மினிஸ்டர் போற மாதிரி பத்து இருபது காருங்க என்னடா இந்த கிராமத்துக்கு வந்தது என்னன்னாக்கா அந்த அம்மா குறி சொல்றாங்க சொன்னா சொன்னபடியே நடக்குதுங்க அதனாலயே அந்த குறி சொல்ற அம்மா கிட்ட பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க எல்லாம் பின்னாடி உக்காந்துக்குவாங்க இந்த அம்மா அந்த பக்கம் திரும்பிகிட்டே சொல்லும் இத்தனாவது நம்பர் கார்ல வந்த உரத்தான் பின்னாடி உக்காந்துருக்கிறான் அவெல்லாம் பெரிய மந்திரியா இருப்பான் அவன் வேணுவா அவங்களாம் கம்முன்னு தான் உட்காந்துருப்பாங்க உன் பாக்கெட்ல இந்த இத்தனை ரூபா வச்சிருக்கிற நான் சொல்றது உண்மையான்றது நிரூபிக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் எண்ணிப்பார் முதல்ல அடுத்த வார்த்தையை நான் பேசணும் அப்படின்னு மிரட்டும் உடனே பாக்கெட்ல இருக்க ரூபாவை எண்ணி பார்ப்பான் கரெக்டா இருக்கும் அத்தனை ஆயிரம் ரூபாவை பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிறான் கர்ச்சிப்பு உள்ள வச்சிருக்கிற பேனா ஒண்ணு வச்சிருக்கிற எல்லாத்தையும் சொல்லுவான் அதுக்குள்ள கஞ்சா வச்சிருக்க அது ஒன்னு மாத்திரம் சொல்ல மாட்டேன் ஏன்னா மந்திரி அதனால அது பெரிய அவமானம் ஆயிடும்னு அதை சொல்ல மாட்டான் அவளுக்கு தெரியும் அது நிச்சயமா அது வச்சிருக்கிறான் கண்டதை வச்சிருப்பான் அவன் அப்ப அதெல்லாம் அவ சொல்றதே கிடையாது இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த தடவை எலெக்ஷன்ல ஜெயிப்பனா இல்லாட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் மாறுமா இப்படி கேட்கறதுக்குன்னு சொல்லி சொன்னதெல்லாம் நூத்துக்கு நூறு கரெக்டா இருக்கும் அதனால தானே எப்பேற்பட்ட படிப்பாளிலாம் அந்த கிராமத்துக்கு போறாங்க வஞ்சிக்கிற ஆவிக்கும் பிசாசுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும் வெளிப்பாடுகளை சொல்ல முடியும் ஏமாந்திராதீங்க எந்த கிராமம் இங்க இருந்து போறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க அதனால உதாரணத்துக்கு ஊர் பேர் சொல்ல பயமா இருக்குது எனக்கு நம்ம ஆளுங்க அப்படிப்பட்ட விசுவாசிங்க அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்புகிற மக்கள் ஒரு கூட்டம் இருக்கதான் செய்றாங்க அற்புதம் ஏன் பேரை கூப்பிட மாட்டாங்களா பேரை கூப்பிட மாட்டாங்களா இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு போறவங்க நிறைய பேர் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது உன்னுடைய குறைகளை சுட்டி காமிக்கிறதா இருக்கணும் உன்னுடைய குற்றங்களை சுட்டி காமிக்கிறதா இருக்கணும் ஒரு இந்த பேரை சொல்லி கூப்பிட ஊழியக்காரங்க ஒருத்தராவது நம்முடைய குறையை யாராவது சொல்லி காமிக்கிறாங்களா யோசனை பண்ணி பாருங்க ஆகவே உன்னுடைய குறைகளை குற்றங்களை சுட்டி காமிக்கிறது தேவ ஆவியானுடைய வேலை

உன் மணபாரம் நீங்க போயிடும் யாருக்கு தாங்க இந்த உலகத்துல மணபாரம் இல்லை எல்லாருக்குமே இது வந்து பொதுவானது பொதுவான தீர்க்க தரிசனம் தோராய தீர்க்க தரிசனம் சொல்றது விட்டு அடிக்கிறது பத்துல அஞ்சு கரெக்ட் ஆயிடும் சோ இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம் அல்ல பரிசுத்த ஆவியானவர் அசுத்த ஆவியே ஸ்பெசிபிக்கா தெளிவா சொல்லுது உங்களுக்கு தெரியுமா சாய்பாபா கிட்ட நாலு சீஷர்கள் முக்கியமான சீஷன் டோல் புரூக் என்று சொல்லுகிற அமெரிக்கன் அவன் முத முத சாய்பாபா பார்க்க வந்த சமயத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டினுடைய பிளானு பத் பல கோடி டாலர்கள் உள்ள அந்த ப்ராஜெக்ட் பேனு அவரை ஆசிர்வதிச்சு கொடுக்கணும் எனக்கு பேட்டி எப்படியாவது கிடைக்கணும்னு நினச்சிட்டு அவன் ஏரோப்ளைனில் ஏறி வந்துட்டான் வந்தவன் ஏரோப்ளைனுக்குள்ளேயே தன்னுடைய ப்ரீஃப் கேஸை திறந்து பார்த்தா அந்த பிளானை மறந்து வச்சுட்டு போயிட்டான் வீட்டில் டேபிள் மேலேயே வச்சுட்டான் பெட்டிக்குள்ளே வைக்கல இப்போ என்ன பண்ணுறது அந்த பிளான தொட்டு அவர் என்னை ஆசிர்வதிக்கணும் தானே வந்தா இருந்தா வளைச்சு திருப்பிட்டு போய் அப்படியே போலாம் விமானத்தில் ஒழுங்கா இறங்கினா பெங்களூருக்கு போனா இன்டர்வியூக்கு கிடைச்சது சாய்பாபா பேரை சொல்லி உள்ள கூப்பிட்டாரு உள்ள கூப்பிட்ட உடனே தன்னுடைய பேரை தெளிவா சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான் அடுத்தது மேல பிளான தூக்கி இதை தானே நீ மறந்து வச்சே அப்படியே அதிர்ந்து போயிட்டான் அப்படியே தடால்னு காலில் விழுந்தவன் இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும்னு தானே நீ வந்திருக்கிற தைரியமா போ சக்சஸ் ஆகும் அப்பதான் அவன் சொன்னான் இந்த நிமிஷம் முதல் அந்த ப்ராஜெக்ட் வேலை முடிஞ்ச உடனே அத்தனை கோடியும் எனக்கு சொந்தமா இருக்கிற என்னுடைய வீடு எல்லாத்தையும் வித்து இந்த சாய்பாபா ட்ரஸ்டுக்கு முழுவதுமாக எழுதி வைப்பேன் இது சத்தியம் என்று சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போனவன் அதே மாதிரி அந்த வெற்றிகரமாக முடிந்தது அத்தனை கோடி டாலரையும் எடுத்துக்கொண்டு மறுபடியும் பெங்களூருக்கு வந்து சாய்பாபாவின் இடத்துல முழுதுமாய் சமர்ப்பித்தான் அது சாய்பாபா ட்ரஸ்டுக்கு அத்தனை கோடிகளும் போனது கொஞ்ச நேரத்திலே ஒரு வாரம் கழித்து தன்னுடைய சீசர்களை ஒருவனாக அவனை ஏற்றுக்கொண்டான் நம்பிக்கைக்குள்ள சீஷனாக அவன் மாறிவிட்டான் நான்கு முக்கிய சீஷர்களிலே இந்த என்று சொல்லுகிறவன் மிக முக்கியமானவன் அவன் எழுதின புஸ்தகம் தான் லார்ட் ஆஃப் த ஏர் அப்படின்ற ஒரு புஸ்தகம் அது எங்கேயாவது கிடைச்சா நீங்க வாங்கி பாருங்க கிடைக்காது சாய்பாபா ஆளுங்களே வாங்கி வாங்கி கொளுத்தி போட்டாங்க ஏன்னா யாரும் அதை படிச்சிடக்கூடாது என்பதுக்காக அதுல தான் சாய்பாபா பத்தி பல வண்டவாளங்களை பத்தி எல்லாம் எழுதியிருக்கிறான் நிறைய வெளிப்பாடுகளை சொன்னான்தான் எப்படி இந்த மாதிரி சொல்ல முடிஞ்சது என்னுடைய பேர் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது அதுவும் எப்படி ஸ்பெசிபிக்கா சொல்லி இருக்கிறானே அந்த பிளான தூக்கி போட்டானே அவன் கைக்கு எப்படி வந்தது ரெண்டாவது இதுக்காக தான் வந்தேன்றத தெளிவா சொல்றானே ஆளுங்க அப்படி தெளிவா சொல்ல மாட்டேன்றாங்களே பேர மாத்திரம் காம ஏன் இதை திருப்பி திருப்பி கடவுள் கேட்கணும் இவனை கேட்டுவாங்க கர்த்தர் எனக்கு ஒரே பேரை திரும்பி திரும்பி காமிக்கிறார் ஏன் உனக்கே தெரியல அப்புறம் ஏன் அதை சொல்லிட்டு இருக்கிற உடனே அந்த ஜனங்க சொல்லுவாங்க ஓ இவர் கரெக்டா தான் சொல்றாரு அப்படின்னு பிசாசு தெளிவா சொல்லுது ஆவியான ஒரு பெற்று இருக்கிறான்னு சொல்றவன் தோராயமா சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த வித்தியாசத்தை தெளிவாக சொல்லும் போது ஆவியானவர் இதை விட அதிகமா தெளிவாக சொல்லணும் இல்லையா தேசத்தினுடைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவன் எழுதின புத்தகத்தை அதை எடுத்து அவங்க புஸ்தகமா பைண்ட் பண்ணி ஒரு பப்ளிஷர் வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த புஸ்தகத்துல நம்முடைய இரண்டாவது உலக மகா யுத்தத்துல என்னென்ன மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் அதே மாதிரி ஆயுதங்கள் தான் பயன்படுத்தப்பட்டது என்று நிரூபிக்கப்பட்டது அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன நடக்க போகுதுன்றத எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டான் மகாபாரதத்தை பத்தி நம்முடைய பாரத தேசத்தை பத்தி எழுதிருக்கிறானே ஐந்து மாநிலங்கள் ஐந்து நதிகள் ஓடுகின்ற ஒரு மாநிலத்திலிருந்து தேசத்தை ஆள புறப்படுவார் அப்படின்னு எழுதினான் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு இது எப்படி நடந்தது அந்த அந்த புத்தகத்தை வாசிச்சு ஆறாவது மாசமே தெரிந்தெடுக்கப்பட்டார் மகன் மன்மோகன் சிங் அவர்கள் அவர் பஞ்சாப் தேசத்திலிருந்து வந்தவர் ரெண்டு முறை பிரதமராக நம்முடைய பாரத தேசத்தை ஆண்டவர் ஒரு தேச பாரத தேசத்தை ஆளுகின்ற ஒருத்தரை அவங்க நேசிக்கிறவங்களே அவங்களை எழுதியிருக்குது இந்திரா காந்திய கொல்லப்பட்டதே மறைமுகமாக பாட்டு வடிவில் அவர் எழுதி வச்சிருக்கிறார் அந்த புஸ்தகம் நான் தான் நார்வேல இருந்து வாங்கி வைத்திருக்கிறேன் என்னுடைய லைப்ரரியில வைக்கல என்னுடைய ரூமுக்குள்ளேயே வச்சிருக்கிறேன் நிறைய பேர் நான் இப்படி சொல்றத கேட்ட உடனே அது உண்மைதானு என் வீட்டில் வந்து அந்த புத்தகத்தை கடன் வாங்கிட்டு போய் நான் பார்த்துட்டு கொண்டு வரேன்னு எந்த புத்தகத்தையும் நான் பார்த்துட்டு போறது கொடுக்கல பார்க்கணும்னா என் முன்னாடியே பார்த்து கொடுத்துருங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கே நிறைய சொந்தக்காரர் வருவாங்க வீட்டு ஆல்பத்தை காமிப்போம் அவங்க வீட்டை விட்டு போனோன்னு பாருங்க நாலு படம் அங்க இருக்காது அங்க சொந்த காரனை நம்பி நம்ம ஆல்பத்தையே கொடுக்க முடியல அப்ப இது கிடைக்காத இந்த புஸ்தகத்தை நான் கொடுத்துட்டு அப்புறம் அலைய அவன் முன்னாடி அலைய வேண்டி இருக்கும் பார்க்கணும்னா பார்த்து நான் சொன்னது உண்மையா இல்லைன்றது நீயே பார்த்துட்டு என் கையிலேயே கொடுத்துட்டு போ பாக்குற வரைக்கும் நான் அங்க எடுத்து போகவே மாட்டேன் இந்த மாதிரி அந்த உண்மையான காரியங்கள் இருக்குது எப்படி இந்த நாஸ்டர் டேமுக்கு தெரிஞ்சது அவன் கிறிஸ்தவன் அல்ல அதுதான் நீங்க மனசுல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எந்த தெய்வத்தையும் வணங்காதவன் அவன் எழுதியிருக்கிறான் இவ்வளவு தெளிவா பாரத தேசத்தை பத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறான் அப்படின்னா பிசாசின் ஆவிக்கு ஒரு எல்லை வரை எல்லை வரை அவனுக்கு வெளிப்பாடுகளை சொல்ல முடியும் அதுக்கு தான் பேரு அந்த பிசாசின் ஆவிக்கு ஸ்பிரிட் பேரு இந்த ஸ்பிரிட்டுக்கு ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும் அதுக்கு மேல சொல்ல முடியாது அதுக்கு மேல ஆண்டவர் தான் சொல்ல முடியும் அதனால்தான் பிசாசுக்கு இருக்கிறதுக்கு பேரு வல்லமை தேவனுக்கு இருக்கிறதுக்கு பேரு சர்வ வல்லமை பிசாசுக்கு உள்ளதுக்கு பேரு சக்தி தேவனுக்கு உள்ளது பேரு சக்தி தூதனா இருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரம் அந்த அந்த அற்புதம் செய்கிற காரியங்கள் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார் இந்த அற்புதத்தின் மூலியமா தீர்க்க தரிசனம் சொல்லுவான் வியாதிய சுகமாக்குவா இயேசுவை விட்டு உன்னை பிரிக்கணும் வசனத்தை விட்டு பிரிக்கணும் அதுக்காகவே நிறைய ஊழியக்காரர்களை எழுப்புவா இந்த கடைசி காலத்தில் அது வரும்னு முன்பதாகவே வேத வசனம் சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அற்புதங்களை செய்கின்ற பிசாசின் அவிகள் உலகத்துக்குள் புறப்பட்டு போயின பிசாசுக்கு நிறைய குரூப் இருக்குது அற்புதம் செய்யறதுக்குன்னே ஒரு குரூப் தீர்க்க தரிசனம் ஒரு குரூப் இவங்க எல்லாம் இயேசுவின் பேர்ல வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கும் வந்துட்டாங்க உலகத்துக்குள்ளேயும் வந்துட்டாங்க அவங்க தான் இப்ப இந்த மேஜிக் ஸ்டேஜ் மேஜிக் சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜ்ல வச்சு கண்ணு தெரியாதவன ரெண்டு விரல் காமிப்பாங்க கரெக்டா சொல்லுவான் ரெண்டு விரல் அப்படின்வான் உடனே அலேலியா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க ஒரு வாரம் கழிச்சு அவனை போய் பாருங்க ரெண்டு கண்ணும் தெரியாதவன தான் இருப்பான் அவன் ஸ்டேஜ்ல மாத்திரம் அந்த அற்புதத்தை நீங்க பார்க்கலாம் வீட்டுக்கு போனா பழைய மாதிரி தற்காலிகமான சில அற்புதங்களை செய்வான் ஒன்னு அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்துல அந்த வருகை சகல அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் விளங்கும் ஆகவே அல்ல பொய்யான அற்புதம் என்று எழுதப்பட்டிருக்கும் ஏன் இந்த மாதிரி கர்த்தர் இந்த மாதிரி காரியத்தை அனுமதிக்கிறாரு அடுத்த வசனம் சொல்லுது அவர்கள் சத்தியத்தை நம்பாதபடியால் அவர்களுக்குள் நான் பொய்யை கர்த்தர் அருளி செய்வார் வசனத்தை வசனத்தை நம்ப வசனம் உங்களை அது உங்களுக்கு வசனத்துக்கு உங்களுக்கு சுகம் தானா கிடைக்கும்னா அதுக்கு நம்பிக்கை இல்லை யாராவது கை வைக்கட்டும் அங்க போலாம் இங்க போலாம் அங்க அற்புதம் நடக்குது இதை நம்பி போற கூட்டம் நிறைய பேர் இருக்கிறதுனால தான் ஆண்டோர் என்ன பண்றாரு அனுமதிக்கிறார் என்னென்ன அற்புதம் செய்யணுமா போப்பா போய் செய் பிசாசுக்கு ஆண்டவரே கட்டளை இடுகிறார் ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த அற்புதங்களை பார்த்து தயவு செய்து வஞ்சிக்கப்படாதபடி வசனத்துக்கு நேராக திரும்புங்கள் வசனத்தின்படி ஜீவிங்க அற்புதம் தானாகவே சந்திக்கும் நூத்தி ஏழாம் சங்கீதம் இருபதாவது வசனம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் ஆகவே தேவன் பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து நமக்கு அருள் செய்கிறார் அடுத்தது கைகளை வைக்கிறது மூல உபதேசத்தில் அடுத்தது என்ன ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்துக்கு பிறகு கைகளை வைக்கிறது இது திருச்சபை ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த கையில வைக்கும் போது அதற்குள்ள தகுதிகள் வேணும் எல்லாரும் கை வச்சு ஜெபிச்சிடக்கூடாது அதனால்தான் தான் சொல்லும் போது ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை சொல்றார் ஒருவர் பேரிலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்லோவா வேயின் அர்த்தம் இல்லை உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள் மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு நீ உடன்படாதே அவன் பாவம் செஞ்சிட்டே கை வைப்பான் انا நீ அப்படி செஞ்சிராதே தீமோத்தேய் உன்னை நீ சுத்தமானா உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில நீ கை வை அனாசிமான நீ கை வைக்காதே அப்போ இந்த வார்னிங் பவுல் தன்னுடைய சீசனுக்கு சொல்லி கொடுக்கறார் இது ஏன் சபைக்கு மூல உபதேசம் சபையில் இருக்கிற விசுவாசிங்க எல்லாமே கை வச்சு ஜெபிக்க பழகணும் ஆஸ்பத்திரி விசிட்டுக்கு போற வியாதியா இருக்கிறவங்க மேல கை வச்சு ஜெபிக்க உத்தரவு கொடுக்கறியா நான் எங்க தெய்வத்தோட நான் ஜெபம் பண்றோமா வலி இல்லாம இன்னைக்கு நீ படுக்கலாம் செய்யுங்க சிஸ்டர் தயசே செய்யுங்க நீ கை வச்சு ஜபிக்க தைரியமா கை வை நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருந்தா கை வை நாளைக்கு நான் வருவேன் நீ சொல்லணும் ராத்திரி நல்லா தூங்கினியா வலி இருந்ததான்னு சொல்லணும் அடுத்த நாள் போனோட சிஸ்டர் வழியே இல்ல அநேக நாட்களுக்கு பிறகு நிம்மதியா தூங்கின யார் சிஸ்டர் அந்த இயேசு அப்ப கேட்பாங்க அப்போ நீ விளக்கமா சொல்லலாம் அப்பதான் இயேசுவை பத்தி அறிவிக்கலாம் அதுவே விசுவாசிகளுக்கு கை வச்சு ஜெபிக்கிறது இதற்காக தான் கர்த்தர் கொடுக்கிறார் நீ சரியான விசுவாசியா இருந்தா நீ கை வச்சு ஜெபிச்சு அநேகரை சௌக்கியமாக்கி சபைக்கு கூட்டிட்டு வரணும் அதுக்காக தான் கை வைக்கிறது ரைட் இப்போ மூணாவது அடுத்தது மறத்தோர் உயிர் தெழுதல் மறத்தவங்க எல்லாம் உயிரோடு கூட எழும்புவாங்க போனவங்க ஒரு நாள் நீ அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் அவங்க ஒரு நாள் உயிரோடு எழுந்திரிப்பாங்க நீயும் சாவே அவர்களை நீ பார்க்க முடியும் அதனால தான் ஒன்று தெரிசலோனி நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்கன்னா இப்படி மறித்தவர்கள் எல்லாம் உயிரோடு கூட எழும்புவாங்க நாமும் எழும்புவோம் இப்படியாக ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது மறித்தவர்களை குறித்து துக்கிக்க மனமில்லை நான் எனக்கு அது இஷ்டம் இல்லை நீங்க இன்னும் அதை நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லைன்னு பவுல் சொல்றார் இனி உன்னுடைய வாழ்க்கையை பார் செத்து போனவங்க அவனுடைய அத்தியாயம் முடிஞ்சு போச்சு இனி ஜீவிக்கிற நீ உன் வாழ்க்கைய பார்த்துக்கோ உன்னை நீ ஆறுதல் படுத்திக்கோ நானும் ஒரு நாள் மறிப்பேன் செத்து போன எங்க அம்மாவை பார்ப்பேன் என் மனைவிய பார்ப்பேன் என்று சொல்லி உன்னை நீ தேற்றிக்கொள்ள என்று சொல்றார் ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க எங்க நான் என் புருஷன் செத்து பதினோரு வருஷம் ஆகுது நானும் என்னைக்காவது செத்து போவேன் எனக்கு ஒரு ஆசை நான் செத்தா பரலோகத்தில் என் புருஷனை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா இவன் தான் என் புருஷன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் முதல்ல உன் புருஷன் பரலோகத்தில் தான் இருக்கிறான்னு என்ன உறுதி உனக்கு ரெண்டாவது உன் புருஷன் ரட்சிக்கப்பட்டானான்னு கேட்டேன் அவர் ஒழுங்காக கோயிலுக்கெல்லாம் போவாருங்க ஒழுங்காக காணிக்க போடுவார் மிஷினரிக்கெல்லாம் நல்ல பணம் கொடுத்தா ஒரு கோயிலை நாங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம் நான் கேட்டது என்ன ரட்சிக்கப்பட்டாரான்னு கேட்டேன் கோயில் கட்டினாருன்ற பணம் கொடுத்தாரு காணிக்க கொடுத்தாருன்ற அந்த மிஷினரி பணியை தாங்குறாங்க அப்படின்ற இன்னும் நிறைய பேருக்கு ரட்சிப்பை பற்றியே சரியானபடி தெரியல அதனால தான் முதல் நாள் அதை பற்றி நான் தெளிவாக நான் சொல்ல ஆரம்பித்தேன் நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா மனம் திரும்பி உன் புருஷனும் மனம் திருப்பி இருந்தா பரலோகத்தில் அல்ல பரதேசில பார்க்கலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் மனுஷன் செத்து போனவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கலாம் ஒண்ணு பரதேசி பாதாளம் இதுல நீயும் மனம் திரும்பி உன் புருஷனும் மனம் திரும்பி ரெண்டு பேரும் பரதேசில ஆபரகாமோட இருக்கலாம் லாஸ் லாசரோட இருக்கலாம் அங்க வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்க இப்ப எப்படி இருப்பாங்களோ அதெல்லாம் இல்ல செத்து போனவங்க எந்த வயசுல செத்தாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க நீளம் அகலம் உயரம் அதே தொந்திதான் அதே வயிறு தான் அதே மாதிரிதான் இருப்பாங்க அங்க வளர்ச்சி இல்லை குறைவும் இல்லை இதே மாதிரிதான் பைபிள் சொல்லுது லாசு லாசு மாதிரி தான் இருப்பான் ஆபரகம் ஆபரகம் மாதிரி தான் இருப்பான் நீயும் ரட்சிக்கப்படாம உன் புருஷன் ரட்சிக்கப்பட்டிருந்தா நீ பாதாளத்தில் இருப்ப அவன் பரதேசில் இருப்பான் செத்து போன உடனே முதலாவது நடக்கிறது என்ன சரீரம் மண்ணுக்கு போயிடும் பிரசங்கினுடைய புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் செத்து போன உடனே சரீரம் மண்ணுக்கு போயிடுது ஆவி ஆத்துமா கர்த்தருடைய கைக்கு போயிடுது இப்போ என்ன செய்யறாரு நீ மனம் திரும்பி இருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புறாரு நீ மனம் திரும்பாம செத்து போயிருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புறாரு இது ரெண்டும் பரலோகம் சொர்க்கம் அல்ல பரலோகம் நரகம் அல்ல நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் பரலோக நரகம் அதுவரைக்கும் வரைக்கும் செத்து போனவர்களை கர்த்தர் இப்பவே பிரித்து வைக்கிறார் இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கலாம் ரெண்டாவது ஆயிர வருஷ அரசாட்சி இந்த பூமியிலேயே அது நடக்கும் நீங்க ரெண்டு பேரும் அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சியில ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டத்துல ஸ்ரீஷர்களோடு கூட இந்த உலகத்துக்குள்ள அற்புதமா இந்த உலகத்தை நீங்க ஆளலாம் அந்த இடத்துல இதுதான் எங்க அக்கா இதுதான் இந்த செத்து போன எங்க அம்மா செத்து போன எங்க அப்பா நிச்சயம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் மூணாவது ஒரு இடம் இருக்குது அடையாளம் கண்டுபிடிக்கிறது புதிய வானம் புதிய பூமி இந்த ரெண்டு பேருமே ரட்சிக்கப்பட்டு குடும்பமா ஒருவரை ஒருவர் ஐடென்டிஃபை பண்ணலாம் அடையாளம் கண்டுபிடிக்கலாம் ஆனால் பர்லோகம் இயேசு தேவ தூதரலை போல இருப்பீர்கள் அதைதான் சொல்றார் நாம் எல்லாம் பரலோகத்துல தேவ போல அங்க அக்கா இது அண்ண அப்பா யாருமே யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது பரலோகத்துல இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம் தேவ போல நாம இருப்போம் ஆகவே இதுல அடையாளம் கண்டுபிடிக்கிற காரியங்கள் ஒன்றுமே இல்ல இந்த ரெண்டு மூணு இடத்துல அது மாத்திரம்தான் செத்து போனதுக்கு பிறகு என்ன சம்பவிக்கிறது என்பதே இந்த வேத வசனத்துல சொல்லுது அங்க வசனம் சொல்லுது மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பாங்க அந்த ஏக்கால ஊதுகிற சமயத்துல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செத்தவனும் எழுந்திருப்பான் அப்போ உயிரோடு இருக்கிறவன்ல மனம் திருமணவனும் இயேசுவோடு கூட எழுந்திருந்து போவாங்க ரைட் அடுத்தது நித்திய நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் அதுக்குதான் எல்லா திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பயப்படணும் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது அந்த நியாய தீர்ப்புல அவன் அவனுடைய கிரியைகள் அவனோடு கூட வந்து நிற்கும் அவன் நியாய தீர்ப்பில் ஆண்டோருக்கு முன்னாடி நிற்க வேண்டியிருக்கும் கடல்ல செத்து இருந்தாலும் வானத்தில் செத்து போய் சாம்பலா போயிருந்தாலும் பூமியில செத்து நீ அடக்காராத நடத்தி பெட்டிக்குள்ள வச்சிருந்தாலும் எல்லாரும் வருவாங்க அப்ப இந்த சரீரம் எல்லாம் மண்ணுக்கு மண்ணா போயிடும் ஆனா ஆவியின் சரீரத்தை கர்த்தர் கொடுப்பார் அந்த சரீரத்தில் நியாயத்திற்குல எல்லாரும் வந்து நிற்பாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் இதற்கு பயப்பட வேண்டும் அந்த நியாயத்திற்பில் உன்னுடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் கூடவே கொண்டு வந்து வர்றாரு ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்று திறக்கப்படும் ஜாக்கிரதை நீங்கள் சரியானபடி மனம் திரும்பி இருந்தா நியாய தீர்ப்பு நித்திய நித்தியமான நரகம் இல்ல நித்திய நித்தியமான சந்தோஷம் அப்பதான் அது கிடைக்கும் திருச்சபை நன்றாக புரிந்து கொள்ளணும் சரி இப்போ உபதேசம் அடிப்படை உபதேசம் என்னன்றத சொன்னேன் ஆறு விஷயம் அப்போ சில உபதேசம் மூல உபதேசம் அஸ்திபார உபதேசம் சொன்னேன் ஆறு விஷயம் சொன்னேன் இல்லையா அந்த ஆறு விஷயம் என்னன்றது இப்ப நீங்களே சொல்லுங்க தூங்காதவங்க மாத்திரம் சொல்லுங்க பாப்போம் முதலாவது மனம் திரும்புதல் ரெண்டாவது தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் மூணாவது ஞான ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் நாலாவது கைகளை வைக்கிறது அஞ்சாவது மரித்தோர் உயிர் தேடுதல் ஆறாவது நித்திய நியாயத்து வெறும் ஞாயிறு நியாயத்திற்பல்ல நித்திய நித்தியமாய் அதான் லாஸ்ட் அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் எல்லாம் தயாரா இருக்கணும் இது சபைக்கு சொல்லப்பட வேண்டிய உபதேசம் இரண்டாவது அந்யோன்யம் நமக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் சர்ச்சுக்குள்ள இருக்கணும் சபைக்குள்ள இருக்கணும் நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி நீ எந்த ஊருக்காரன் நான் எந்த ஊருக்காரன் இந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாதபடி நமக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கணும் அதான் மலையாள ஆங்கிலத்தில் ஃபெலோஷிப் மலையாளத்தில் கூட்டாயமை என்று சொல்லப்படுகிறது அப்ப இந்த அந்யோன்யம் நமக்குள்ள இருக்கணும் இதை இவங்க தான் செய்யணும் அதை அவங்க தான் செய்யணும் அப்படின்னு இல்லாம இது நம்ம குடும்பம் இது நம்முடைய சபை நாம தான் எல்லாரும் பார்த்து நாமளா பொறுப்பு இருந்தாலும் பொறுப்பு இல்லாட்டாலும் பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாட்டாலும் ஆண்டவருடைய நாமத்துக்குன்னு நம்ம காரியங்களை செய்யணும் அதுதான் அந்யோன்யமான ஒரு ஒரு சபையினுடைய ஒழுங்கு மூணாவது அப்பம் நொறுக்குதல் அதை நான் கடைசியா சொல்றேன் நாலாவது ஜபம் பண்ணுகிறது அப்ப திருச்சபையில ஜபிக்கிறவர்கள் எல்லாருக்குமே ஜபம் என்ன பொண்டாட்டி பத்தி எல்லாம் ஒரு அக்கறையும் கிடையாது நாட்டை பத்தி அக்கறை கிடையாது நாட்டு தலைவர்களை பத்தி அக்கறை கிடையாது அப்ப சரியான விசுவாசியா இருந்தா அவனுடைய வேத புஸ்தத்துல ரெண்டு பேப்பர் வச்சிருக்கணும்னு எப்பவுமே சொல்லுவேன் எல்லா கன்வென்ஷன் ஒன்னு ஜப குறிப்புகள் எழுதி வைப்பதற்காக அப்பப்போ வாசிக்கிற நியூஸ் செய்திகள் எல்லாம் வச்சு நம்ம நாட்டில் என்னென்னலாம் பிரச்சனைகள் வந்திருக்குது இப்போ அதை கத்தர் தான் சரிப்படுத்தணும் ஏன்னா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினால்தான் அது ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி அப்படிப்பட்டவர்கிட்ட போய் தான் நம்ம ஜபம் பண்ணி எங்க தேசத்தினுடைய தலைவர்களுக்கு எல்லாம் ஒரு பொதுவா எல்லாரையுமே எல்லா மதத்தினரையும் பொதுவா அவர்கள் ஆட்சி செய்யத்தக்கதாக பட்சபாதம் இல்லாமல் ஆட்சி செய்ய அவளுக்கு நல்ல ஞானத்தை தாரும் சுவாமி அவளை ஆசிர்வதித்து ஜபிக்கணும் பைபிள் சொல்லுது ஒன்னு தமித்தினுடைய புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனத்தில் ஆளுகின்றவர்களுக்காக அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரத்தோடு உள்ள விண்ணப்பத்தை செய்யணும் ஏன் கலகம் இல்லாமல் சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணும்படி அப்படி செய்யணும் கலகம் இல்லாமல் சமாதானத்தோடு இந்த கலகம் இல்லாம நாட்டுல அமைதியா இருக்கணும்னா ஆளுகின்றவர்களுக்காக நீ டெய்லி ஜெபிக்கணும் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல மாத்திரம் இல்ல ஆல் நைட் ப்ரேயர்ல மாத்திரம் இல்ல உன்னுடைய தனிப்பட்ட ஜபத்துல ஜப குறிப்புகளை வச்சு ஜபிக்கும் உன் ஜப நேரம் அதிகமாகும் ஜப நேரம் அதிகமாக அதிகமாக ஆசிர்வாதமும் அதிகமாகும் இப்ப அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போயிடக்கூடாது மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எஸ்ஐக்கள் தீர்க்கதர்சின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனம் தேசத்தில் நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகருடைய நெற்றிகளிலே அடையாளம் போடு நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களை நினைச்சு யாரெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறாங்களோ அவங்க நெற்றில கர்த்தர் ஒரு அடையாளத்தை போட சொல்றார் ஏன் அடையாளத்தை போட சொல்றாரு தெரியுங்களா ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது அடையாளம் போடாதவங்களை எல்லாம் வெட்டி போடும்படி சங்கார தூதனை அனுப்புறாரு அவன் கையில நீட்ட வாழ் இருக்குது உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அவனை கூப்பிட்டு நீ போய் கையில வேற அட்ரஸ் நீ போய் இந்த யார் நெற்றில இல்லையோ அவங்கள எல்லாம் வெட்டி போடு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்ல என்ன கொடுக்கிறாரு என் பரிசுத்தில இதை தொடங்குங்கள் எங்க ஆரம்பிக்கணுமா இந்த தண்டனை அங்க அக்கிரம செய்யறான் இங்க அக்கிரம செய்யறான் அவன் அந்த மதம் இந்த மதம் அவங்க எல்லாம் கல்ல கும்பிடுறாங்க அங்கெல்லாம் தண்டனை வராது முதல் தண்டனை கிறிஸ்தவங்களுக்கு தான் வரும் அறிந்திருந்து தவறு செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் ஆகவே உனக்கு வசனம் இப்படிதான் சொல்லுது சொல்லிட்டு நீ அதன்படி செய்யாம சும்மா பேர் கிறிஸ்தவனா இருந்துட்டு பிரயோஜனம் இல்லை நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டவள் நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டவன் ஒவ்வொருத்தனும் தன்னுடைய வேதத்தில் அந்த ஜப குறிப்புகளை எழுதி வச்சு பேப்பர்ல எழுதி வச்சு அதை பார்த்து பார்த்து ஜெபிச்சிங்கன்னா ஜப நேரம் அதிகமாகும் ஏன் தேசத்தை ஆசீர்வதிக்காததும் கர்த்தருடைய இருக்குது எசை கல் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுது நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பின் வாசலில் நிற்கத்தக்கதாய் ஒரு புருஷனை தேடினேன் ஒருவனையும் காணவில்லை அழிக்கிறதும் அழிக்காததும் ஆண்டருடைய கையில் இருக்குது இது அழிக்காம இருக்கணும் அப்படின்னா தேவனை உண்மையான தேவனை புரிந்து கொண்டவங்க ஆண்டருடைய பாதத்தில் உட்காந்து அழுகணும் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல இரக்கமாயிரும் எங்கள் தேசத்தின் தலைவர்கள் மேலே இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜபிக்க வேண்டும் உண்மையான தெய்வத்தை புரிந்து கொண்டவங்க ஜெபிக்கலன்னா யாரெல்லாம் தண்ணிக்குள்ள உட்காந்துகிட்டு மழைக்காக ஜபம் பண்ணாலும் அவங்க அண்டாக்குள்ளே தான் இருப்பாங்களே தவிர மேல மழை வராது ஆனா உண்மையான தேவனோடு ஜெபிக்கிறவன் ஒரு வார்த்தை சொல்றான் மழை பெய்யாதுனா மழை பெய்யாது இத்தனை மாசத்துக்கு மழை பெய்யாதுனா மழை பெய்யாது அடுத்தது ராஜா மனம் திரும்பி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்படி தீர்க்கதரிசிய கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கிறான் உடனே சொல்றான் மழை வரும் சொன்ன மாதிரியே அந்த மழை வருகிறதே பார்க்க முடியுது முதல்ல வானத்துல ஒண்ணுமே அடையாளம் தெரியல இது மழை காலமே இல்லைன்றது தெரியும் ஆனா ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற தேவன் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு சின்ன கருத்த மேகம் வர்றதை நான் பாக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றான் இன்னும் கொஞ்ச நேரம் கிடு 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 இடியோட உள்ள மழை பயங்கர மழை பெய்யுது தேவனுடைய ஊழியக்கார் மாத்திரம் இல்ல ஒரு விசுவாசி நீ கண்ணீரோடு தேசத்தில் இருக்கிற அநியாயங்களை மாத்தும்படி பஞ்சங்களை மாத்தும்படி மழை இல்லாத நிலத்துக்கு மழை வேணும்னு கேட்டு நாமெல்லாம் கண்ணீரோடு ஜபிச்சா நிச்சயமா கத்துற அதை செய்வார் ஆகவே மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜபம் சபைக்குள்ளில் மாத்திரமல்ல தனிப்பட்ட விசுவாசியுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக காணப்படணும் கடைசியா சொல்ல நான் ஆசைப்பட்ட விஷயம் திருவிருந்து எல்லா திருச்சபையிலையும் இந்த திருவிருந்து கண்டிப்பா புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் நம்ம கை கொள்றோம் எதுக்காக இதனுடைய நோக்கம் என்ன எவ்வளோ டினாமினேஷன் இருக்குது வித்தியாச வித்தியாசமான பேருள்ள சபைகள் இருக்குது ஆனா திருவிருந்து இல்லாத சபை ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு எகோவா சாட்சிகள் ரட்சன்ய சேனை திருச்சபை ஆமி அப்படின்னு சொல்ற சபை தான் இது சடங்கு என்று சொல்லி அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டாங்க அவங்களுக்கு ஞானஸ்தானமும் கிடையாது திருவிருந்தும் கிடையாது ஆனால் அது சடங்கு அல்ல அது சாக்ரமெண்ட் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இது சடங்கு மாதிரி தான் இருக்குது ஞானஸ்தானம் இல்லாம திருவிருந்து இல்லாம ஒருத்த பரலோகத்துக்கு போக முடியும் மனம் திரும்புதல் மாத்திர இருந்தா போதும் ஆனா மனம் திரும்பினவன் உண்மையா மனம் திரும்பி இந்த ரெண்டு காரியத்துக்கும் அவன் கீழ்படிஞ்சிருக்கணுமே உண்மையான மனம் திரும்பலுக்கு அதான் அடையாளம் ஆண்டவர் சொன்னார் நான் போய் திரும்பி வருமளவும் நீங்கள் இதை என்னை நினைவு கூறும்படி இதை நீங்கள் செய்யுங்கள் இன்னைக்கு திருச்சபல இதை பத்தி உள்ள சரியான அறிவு இல்லாம என்ன செய்யறாங்க வாரமெல்லாம் குடிக்க வேண்டியது ஞாயிற்றுக்கிழமையான வாயை திறந்துட்டு வந்து உட்காந்துக்க வேண்டியது வாரமெல்லாம் பாவம் செய்ய வேண்டியது ஞாயிற்றுக்கிழமையான திருவிருந்துக்கு வந்து உட்காந்து மற்றதுக்கு கூட்டம் வருதோ இல்லையோ திருவிருந்துக்கு வந்துடுறாங்க ஏன்னா பிரியாணி செஞ்சு வச்ச மாதிரி நினைச்சிட்டு நினச்சிக்கிட்ருக்கறாங்கன்னு நினச்சி அவங்க அதுக்கு தான் வசனம் சொல்லுது ஒன்று குறிந்தியர் பத்தாம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்ரெண்டு கர்த்தருடைய மேசையிலும் பேய்களுடைய மேசையிலும் நீ பங்கு கொள்ளக்கூடாது கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்தில் நிபானம் பண்ணக்கூடாது அங்கேயும் போய் குடிக்கிறேன் இங்கேயும் வந்து குடிக்கிற இதெல்லாம் டீ கடை நினைச்சியா இஷ்டம் போல வந்து குடிச்சிட்டு போறதுக்கு நிறைய பேருக்கு இதனுடைய ஒழுங்கே தெரியிறதே கிடையாது அந்த காலத்தில் திருவிருந்துன்னு சொல்லும்போது அப்பம் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சபஜனங்க கையிலே கொடுத்துருவாங்க அவன் புட்டு எடுத்து சாப்பிட்டு அடுத்தவனு கொடுப்பான் அந்த தட்டை அப்படியே பாஸ் பண்ணி அப்படியே போதகருடைய கைக்கு வந்து சேரும் திராட்சரசம் பாத்திரத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி சபை ஜனங்க கையிலேயே கொடுத்துருவாங்க அவன் குடிச்சு அடுத்த ஆள் கொடுத்து அடுத்த ஆள் கொடுத்து அப்படியே வந்துடும் ஆனா என்ன நடந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிறவனே உறிஞ்சு உறிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சுட்டான் பின்னாடி இருக்கிறவனுக்கு வெறும் பாத்திரம் போகுது உன்னை நம்பி பாத்திரமே கொடுக்க முடியலன்னா பாத்துங்களேன் தான் சட்டத்தை கொஞ்சம் மாத்தினாங்க நீ எவ்வளவுதான் வாயத்திறந்தாலும் தான் ஊத்துறது அப்படின்னு கணக்கையே மாத்தி வச்சுட்டாங்க அப்ப நம்முடைய தான் நடுவுல இப்படிப்பட்ட சட்டங்கள் மாற ஆரம்பித்தது ஏன்னா ஒரு பயபக்தி இல்லாம வந்து திருவிருந்துல உக்காந்துடுறாங்க அப்ப நிறைய பேருடைய நினைப்பு திருவிருந்து பாவம் கழுவப்படும் பாவம் கழுவப்பட்டவர்கள் கலக்கணும் அதே மாதிரி திருவிருந்து வியாதியை நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க திருவிருந்து ஒன்றும் ஒன்றும் மருந்து அல்ல ஜென்டல் டானிக் அல்ல திருவிருந்து நீ தவறான விதத்தில் கை கொண்டா வியாதி கூடும் அதிகமாகும் அப்படிதான் பைபிள் சொல்லுது அதனாலதான் திருவிருந்து கை கொள்வதற்கு முன்பதாக வசனம் சொல்லுது ஒன்னு குறைந்த பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அவனவன் தன்னைத்தான் பரிசோதனை பண்ணி இதிலே பானம் பண்ண கடவன் யாரு பக்கத்தில் யாரெல்லாம் பார்க்க சொல்லல நீ யோகியமா திருவிருந்து கை கொள்வதற்கு உனக்கு தகுதி இருக்குதா என்ன தகுதி மனந்திருப்புதல் அதுக்காக தான் திருவிருந்துக்கு முன்னாடி பாவரிக்க ஜபத்தை செய்யும்படி ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ல இருக்குது ஆனா உண்மையான மனம் திரும்புதலோட திருவிருந்த கை கொண்டாதான் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னாக்கா தொடர்ந்து நீ பாவம் செஞ்சுட்டு இந்த திருவிருந்த கை கொண்டா ரெண்டு வார்னிங் ஒரு ஃபைனல் ரெண்டு வார்னிங் என்ன ஒன்னு குறைந்தேர் பதினோராம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் அபாத்திரமாய் கை கொள்ளுகிறவனுக்கு வார்னிங் பலஹீனம் எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்கும் டாக்டர்கள் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது எதுக்காக இந்த திருவிருந்த நீ பாவத்தோட நீ கை கொண்டிருக்கிற விபச்சாரம் வேசித்தனம் மாத்திரம் அல்ல பாவம் கொலை மாத்திரம் அல்ல பாவம் யாருகிட்டயாவது அஞ்சு வருஷம் பேசாம இருக்கிற ரெண்டு வருஷம் பேசாம இருக்கிற இன்னும் மனசுக்குள்ள கசப்பு வச்சிருக்கிற அப்படின்னா இதே திருவிருந்து உனக்கு பலஹீனத்தை கொடுக்கும் ஆகவே சீக்கிரமாக ஒப்புறவாயிடணும் அதான் ஆண்டவர் சொன்னார் நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் இப்ப நான் உன்னை எத்தனை தடவை மன்னிச்சிருக்கிறேன் அப்படி இருக்கும் போது நீ ஏன் மத்தவங்களை இன்னும் மன்னிக்காம இருக்கிற இன்னும் அந்த கசப்பு உணர்ச்சி வச்சிருக்கிறிய திருவிருந்து கம் யூனியன் நாம் எல்லாருமே ஒரு ஐக்கியத்துக்குள்ள ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக நம்ம கூடி இருக்கிறோம் அதனால்தான் ஒரே பாத்திரத்துல ஒரே அப்பத்துல நம்ம பங்கு கொள்றோம் சோ தவறான விதத்துல நீ பாவம் செஞ்சுக்கிட்டு திருவிருந்த கை கொண்டா ரெண்டாவது வார்னிங் வியாதி திருவிருந்தே ஒரு மனுஷனுக்கு வியாதியை கொடுக்கும் அதையும் மீறி தொடர்ந்து நீ பாவம் செஞ்சிட்ட திருவிருந்து கை கொள்றனா வாணிங் கிடையாது என்ன மரணம் திருவிருந்தே ஒருத்தனை கொல்லுது இப்பதான் சில சொல்ல நல்லவேளை சொன்னீங்க வரைக்கும் எனக்கு திருவிருந்து ஒண்ணும் ஒன்னும் ஆளை விடுங்க என்ன ஆத்துக்கு கை கொள்வானே அப்புறம் பலகீனம் அப்புறம் வியாதி மரணம் சும்மா நான் வந்துட்டு வந்துட்டு போறேன் கிறிஸ்தவனாவே இருந்துட்டு போறேன் இந்த பம்பு என்னத்துக்கு அதுலயும் ஆபத்து இருக்குது உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா திருவிருந்தில் கண்டிப்பா உனக்கு பங்கு இருக்கணும் அப்படி பங்கு இருந்தா என்ன ஆசிர்வாதம் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதிகாரம் ஐம்பத்தி நாலு வரைக்கும் இந்த அப்பத்திலும் இந்த ரசத்திலும் பங்கு கொள்ளுறவனுக்கு நித்திய வாழ்வு நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனுக்காக தானே நம்ம இந்த உலகத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்றோம் அந்த நித்திய நித்தியமான அந்த வாழ்வுக்கு நம்ம போகணும் அப்படின்னாக்கா இந்த திருவிருந்தில் எல்லாருக்கும் பங்கு கண்டிப்பா இருக்கணும் அடுத்தது என்ன சொல்றது இந்த திருவிருந்தில் பங்கு கொள்றவனுக்கு நியாய திருப்பி நாளிலே அவனை உயிரோடு கூட எழுப்புவேன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா அதனால தான் யாராவது சாக கிடக்க வீட்டில் இருந்தாங்கன்னா கடைசி திருவிருந்த கொண்டு போய் கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் கொடுப்பாங்க எங்க அம்மா தொண்ணூத்தாறாவது வயசுல மறித்தாங்க கடைசி மூணு மாசம் மாத்திரம் ஞாபக சக்தி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் அம்மாவனால ஒன்னும் செய்ய முடியாது உடனே அக்காமார் எல்லாரையும் எனக்கு ஆறு அக்காமார் நான் தான் கடைசி பையன் ஒரே ஒரு மகன் எல்லா அக்கா கூப்டேன் கூப்பிட்டேன் குடும்பத்தோட அம்மாவுக்கு கடைசி திருவிருந்து கொடுக்க போறேன் இதுக்கப்புறம் அம்மாவனால அதை எடுக்கவே முடியாது ஆகவே எல்லாரும் வந்துருங்க வந்தாச்சு ஆயிரம் கூப்பிட்டேன் உடனே ஆலயத்தில் எப்படி ஆராதனை நடக்குமோ அதே மாதிரி ஆராதனையை நடத்தி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அம்மா கையில கொடுக்கும் போது படுத்துக்கிட்டே அம்மா சொன்னாங்க இல்ல 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 நான் உக்காந்துட்டு தான் வாங்குவேன் அதனால தூக்கி பிடிச்சி உக்கார வச்சு அந்த நடுங்கின கையோடையே அந்த அப்பத்தை வாங்கி அந்த கைய வாய்க்கு நேரம் நாங்களே கொண்டு போனோம் அப்படியே அந்த அப்பத்தை எடுத்தாங்க திராட்சரசமும் அதே மாதிரி கொடுத்தாங்க அதற்கு பிறகு மூன்று மாதம் கழித்து தான் அம்மா இருந்தாங்க அப்போ சாகரத்துக்கு முன்னாடி ஏன் இந்த திருவிருந்த கொடுக்கிறோம் கர்த்தரை எழுப்புவார் அந்த அனுபவனுடைய வாழ்க்கையில இருக்கணும்னா திருவிருந்து மிக கண்டிப்பாக நம்ம கை கொள்ளணும் இப்ப இன்னொன்னு கேள்வி வந்துடும் கை கொள்ளனா பலயினம் வியாதி மரணம் பயமுறுத்திட்ட கை கொண்டாக்கா அது இந்த மாதிரி ஆபத்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் சொல்லிட்டீங்க ஆனா அது எனக்கு கஷ்டமான காரியம் எங்களை என்னதான் செய்ய சொல்றீங்க ஒண்ணு மலையை வெட்டி முறிக்க வேணாம் ஒரு சின்ன காரியம் என்ன பாவத்தை விட்டுடு வேற என்னத்த ஆண்டவர் கேட்கிறாரு பாவத்தை அறிக்கை செய்து விட்டுடு இந்த திருவிருந்த உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொன்னார் எதை நினைவு கூறணும் அந்த சமயத்தில் ஆண்டவர் செய்த ரெண்டு பிரதான காரியங்கள் ஒன்னு இடுப்பில் துணியை கட்டி ஒவ்வொருத்தருடைய கால்களையும் கழுவினார் எதுக்காக இது சிம்பாலிக்கா செய் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நானே சீஷர்களாகிய உங்களுடைய காலை ஒரு வேலைக்கார மாதிரி ஒரு அடிமை மாதிரி நான் கழுவினது உண்டானா நீங்க எவ்வளவு தூரம் உங்களை தாழ்த்த வேண்டியிருக்கு இல்லையா அந்த தாழ்மையை கற்றுக் கொடுக்க தான் தேவன் அதை செய்தார் தாழ்மை உள்ளவனுக்கே தேவன் அளிக்கிற தேவனா இருக்கிறார் இந்த தாழ்மை நிறைய பேருடைய வீட்டில் இல்லாததுனால தானே நிறைய போராட்டம் புருஷன் கோபத்தோட வந்து பேசுறான் நீ கொஞ்சம் வாய அடக்கி இருந்தா விவகாரம் விவாகரத்து வரை போயிருக்குமா உன்னுடைய தாழ்மை இல்லாத தன்மை ஏன் அவரு தாழ்ந்து போகட்டுமே அப்படின்ற மாதிரி உள்ள ஈகோ அதனாலேயே குடும்பத்துல சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை ஆகவே தாழ்மைக்காக ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கணும் ஆண்டவரே எனக்கு இந்த தாழ்ந்து போகிற புத்தியே இல்லை அதனால வீணா என் குடும்பம் உடஞ்சிரும் போல் இருக்குது எனக்கு தாழ்மையின் சுபாவத்தை தாரும் ஆண்டவர் இந்த திருவிருந்தில் அதை கற்றுக் கொடுக்கிறார் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நான் ஊழியம் கொள்ள வரவில்லை ஊழியம் செய்யவே வந்தேன் ஊழியம் செய்யவே வந்தேன் ஒரு தடவை டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் பெங்களூர்ல பாஸ்டா இருந்த சமயத்தில் அவருக்கு கோபம் வந்து நாங்க பார்த்ததே கிடையாதுங்க தியாலஜி காமன் கோயிட்டா இருப்பார் அவர் கோபத்தோட பேசினதே கிடையாது கோபமான வார்த்தைகளும் பேசினது கிடையாது ஆராதனை முடிஞ்சிச்சு திருவிருந்து முடிஞ்சிச்சு அவரு வெஸ்டில ஐரு போய் உட்காந்துட்டாரு சர்ச்சை கமிட்டி ஆளுங்க எல்லாம் போய் அவரு வெஸ்டில போய் உக்காந்துட்டு புடி புடினு பிடிக்க ஆரம்பிச்சாங்க ஏயா ரெண்டு மூணு மாசமா இந்த காரியத்தை நாங்க சொல்றோம் ஏன் நீங்க என்ன அதெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சாங்க இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த அவருக்கு அன்னைக்கு என்னமா தெரியல ரொம்ப கோவம் வந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு நின்று சொன்னாரு இந்த பாரு என்ன அதிகாரம் பண்ற வேலையை வைக்காத எனக்கு உதவி செய்யறதுக்கு தான் உன்னை உடன் ஊழியக்கார வச்சிருக்காங்களே தவிர நீ அதிகாரம் பண்றதுக்கு அல்ல நான் நான் கர்த்தருக்கு தான் ஊழியக்காரன் உனக்கு ஊழியக்காரன் அல்ல இதை நீ மனசுல வச்சுட்டாரு கிடையாது அப்படியே திரும்பி போயிட்டாங்க அன்னைக்கு முழுவதும் அவருக்கு மனசு சரியில்லை ஐயோ இப்படி பேசிட்டோமே பேசிட்டோமே அதனால அந்த கமிட்டிக்காரங்களுடைய வீடுகளுக்கு போய் மன்னிப்பு கேட்க ஆயர் ஐயர் அவர்கள் தீர்மானம் பண்ணார் அன்னைக்கு பகல் முழுதும் அவரால் நிம்மதியா இருக்க முடியல சாயந்தரம் எப்போ வரும்னு காத்துட்டே இருந்தார் சாயந்தரம் வந்தது நேராக கமிட்டிக்கார் ஒருத்தருடைய முக்கியமான ஆளுடைய வீட்டுக்கு போனார் கதவை தட்டினார் திறந்த உடனே முன்னாடி சோஃபில் சபையில் இருக்கிற கமிட்டிக்காரங்களாம் அங்க உக்காந்து டிவி பார்த்துட்டு உக்காந்து இருக்கிறாங்க சபை கமிட்டிக்காரங்க ஏற்கனவே சபையில் ஒரு கமிட்டி முடிஞ்சாச்சு அங்க ஒரு கமிட்டி நடக்குது ஆகவேதான் தான் குரூப்பிசம் ஃபார்ம் ஆகிறது இதன் மூலியமாக தான் ஆகுது

நான் கர்த்தருக்கு தான் ஊழியக்காரன் ஊழியக்காரன் எல்லாம் ஊழியக்காரன் அது தப்பு உங்களுக்கும் நான் ஊழியக்காரனே உங்களுக்கும் நான் ஏசு அப்படிதான் சொன்னார் ஊழியம் கொள்ள வரவில்லை ஊழியம் செய்ய வந்தேன் உடனே அவங்க கண்ணீர் விட்டாங்க அதே இடத்துல எல்லாரும் முழங்கால் படிட்டாங்க ஆண்டு இடத்துல பேசி எல்லாரும் ஒப்புரவாய் ரொம்ப சந்தோஷமா கடைசி வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்தது ஏன் இதை நான் சொல்றேன் தாழ்மை அதுதான் திருவிருந்தில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் அதுக்குதான் எல்லாருடைய காலியும் கர்த்தர் கருவினார் அப்பம் எடுத்து அதை நம்ம கையில கொடுக்கும்போது என்னுடைய சரீரமாக நினைவு கூறுங்க நீங்க சரீரத்தில் செஞ்ச பாவத்துக்கு தண்டிக்கப்பட வேண்டியவங்க ஆனா உன்னை விட்டுட்டு என்ன தண்டிச்சிருன்னு சொல்லி என் சரீரத்தை ஒப்பு கொடுத்தனே அதை நினைவு கூறு அப்ப உனக்கு நன்றி வரும் அந்த எனக்கு பதிலாக அடிக்கப்பட்ட தெய்வமே என்னை விடுவிப்பதற்காக உங்களுடைய சரீரத்தில் அத்தனை தண்டனையும் ஏற்றுக்கொண்டீரே நன்றி என்று சொல்லி அப்பத்தை நீ கை கொள்ளணும் திராட்சரசம் பக்கத்தில் வரும்போது அன்றைக்கு நீ ரத்தம் சிந்தாம போயிருந்தா நான் பாவத்திலேயே செத்துரு போயிருப்பேனே அந்த சிந்தி அந்த ரத்தத்துக்காக நன்றி என்று சொல்லி அந்த திராட்சரசத்தை கை கொள்ள வேண்டும் இதுதான் திருவிருந்து திருச்சபையில இந்த நாலு பிரதான அனுபவங்கள் உபதேசங்கள் கண்டிப்பாக காணப்படணும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் மூடுவோம் கடைசி நாள் கடைசி கூட்டம் இந்த ஆலயத்தில் யாருக்காவது இந்த மூணு நாளுடைய பிரசங்க சீடி வேணும்னா ஆயர் அவர்களிடத்தில் செயலாளர் தலைவர கேளுங்க உங்களுக்கு அவங்க காப்பி போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் அதன் மூலியமா உபதேசங்கள் மற்றவங்களுக்கு தெளிவாக தெரிவதற்கு பிரயோஜனப்படும் அது ஒரு ஊழியமாவே இந்தியாவில் நிறைய பேர் இப்ப செய்ய தொடங்கிட்டாங்க நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்குது ஜபத்தோடு கூட இந்த காரியத்தை செய்வோம் இத்தனை நாள் கர்த்தர் பேசினதெல்லாம் மனதில் நினைத்து ஆண்டவரே உண்மையான சபையின் அங்கத்துவமாக நான் இருக்கணும் மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு நான் வாழணும் திருவிருந்து எனக்கு ஆபத்தை உண்டாக்க கூடாது அதுக்கு தகுதியை நீர் எனக்கு உண்டாக்கி தாரும் ஆண்டவரே நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன் என்னை நீர் மன்னித்து பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் தண்டனை வேண்டாம் ஆண்டவருக்கு ரெண்டு விதமான கருவிகள் உண்டு ஒன்று கிருபையின் கருவி ரெண்டாவது சிக்ஷையின் கருவி நல்லதனமாக சொல்லி நீ மனம் திரும்பல அப்படின்னா சிக்ஷையின் ஆயுதத்தை கர்த்தர் எடுப்பார் மனைவி மறிக்கும் புருஷ நீ நேசிக்கிற பிள்ளைகள் செத்து போவாங்க வேலை போகும் இந்த ரெண்டாவது ஆயுதத்தை கர்த்தரை எடுத்தாருன்னா ரொம்ப பரிதா இருக்கும் உன்னுடைய நிலைமை அதுக்கு முன்னாடியே நீ மனம் திரும்பிட்டா அது உனக்கு நல்லது என் மனைவி மறிக்க வேண்டாம் ஆண்டுவரே இந்த ஒரு விசையின்னு மண்ணியும் சிம்சோன் கேட்ட மாதிரியே ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போம் இந்த ஒரு விசை தயவுசெய்து பல கன்வென்ஷன்ல பேசி நான் கேட்டேன் ஆனா இன்னைக்கு நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன் இந்த ஒரு சான்ஸ் எனக்கு தாரும் நான் கர்த்தருடைய பிள்ளையா வாழணும் இழந்ததெல்லாம் நான் திரும்ப பெற்றுக் கொள்ளணும் கிருப செய்யும் ஆயுதத்த நீர் கையில் எடுக்க கூடாது என் பிள்ள சாக கூடாது என் மனைவி சாக கூடாது எங்க அப்பா சாக கூடாது என் வேலை போயிடக்கூடாது கிருப செய்யும் நம்பி கடன் வாங்கி என்னை அனுப்பி இருக்கிறாங்க எப்படியாவது அந்த கடன் நான் திரும்பி அனுப்பணுமே மற்றவங்களை நான் ஏமாத்த கூடாதே கிருப அந்த உயர்ந்த வேலை எனக்கு கிடைக்கணும் அதன் மூலயமா நான் குடும்பமா இங்க வாழணும் மனைவியை பிரிந்து புருஷனை பிரிந்து வருஷங்களா இருக்கிறேன் எப்படியாவது எனக்கு உதவி செய்ய மாட்டீரா என்று சொல்லி கேளு கண்டிஷன் இல்லாத ஆசிர்வாதமே கிடையாது இதை செஞ்சா அதை செய்யறேன்னு கருத்து சொல்றாரு தீர்மானம் இந்த நிமிஷம் முதல் என் பாவத்தை நான் விட்டுறேன் தவறான ஜீவியம் சரீரத்துல நான் பாவம் செய்யல சிந்தனையில செஞ்சிருக்கிறேன் என் கண்கள் ஆபாசத்தை விரும்புது என் கண்கள் கழுகப்பட வேண்டும் கிருப செய்ய வரேன் தலை முதல் கால வரை உங்களுடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் புதிய மனுஷன் புதிய புதிய ஆத்மாவோடு ஒரு புது சிருஷ்டியாக நான் மாற வேண்டும் இந்த ஒரு விசை என்னை மன்னித்தருளும் என்று நாம கேட்போம் கர்த்தர் கிருபையாய் மன்னிக்க காத்திருக்கிறார் கிருபை மேற்கமுள்ள கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் இந்த செய்திகள் வீடியோவில் தீர்மானம் எடுப்பார்களே ஆனால் இந்த ஒரு விசை என்னை அவர்களும் ஜபிப்பார்களே ஆனால் திருக்கரம் அவளை தொடுவதாக இந்த கூட்டத்திலும் அப்படி ஜபிப்பார்களானால் உங்களுடைய கரம் அவளை தொட்டு அவளுடைய பாவத்தை கழுவுவதாக தூர தேசத்தில் இருக்கிறவங்களை குறிச்சு பாரத்தோடு ஜபிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியம் நீர் அன்றைக்கு சொன்னீரே சமீபத்துக்கு மாத்திரமா நான் தேவன் தூரத்துக்கும் நான் தேவன் அல்லவா என்று சொன்னீர் இந்த நேரத்திலையும் யாரை மனதில் நினைத்து ஜபிக்கிறாங்களோ இந்தியாவில யாரை குறித்து இவங்க ரொம்ப பாரப்படுறாங்களோ தயசெய்து நீர் அவளை சந்திக்கணும் ஆண்டுகிறேன் அங்கிருந்து நல்ல செய்திகள் கேட்கத்தக்கதாக ஒரு பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் தரணும் இந்த கூட்டத்திலையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கும் சரீரத்தில் ஏதாவது வியாதி இருக்குமானா அதையும் நீர் சுகப்படுத்தும் ஆண்டுகிறேன் உங்களுடைய திருக்கரத்தில் இருக்கிற அந்த தழும்புகள் சுகமாவதற்கென்றே உண்டாக்கப்பட்டது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே அந்த தழும்புகளினாலே ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும் அனுபவித்த வியாதி போதும் அனுபவித்த தோல்விகள் போதும் ஆண்டு அனுபவித்த ஏமாற்றங்கள் போதும் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை வேலை செய்யற இடத்துல சந்தோஷம் எனக்கு வீட்டுக்கு போனா கிடைக்க மாட்டேன் என் வீட்டுக்குள்ள நிம்மதியை தரமாட்டீரா ஒரு மாற்றத்தை ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திலே உண்டாக்கி தர மாட்டீரா கிருப செய்யும் என்று யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் நீர் உதவி செய்வீராக என் நாமத்துல நீங்கள் என்ன கேட்பீர்களோ அதை தருவேன் என்று சொன்ன தெய்வமே தெய்வ குமாரனே உம்முடைய இயேசு என்னும் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு சரீரத்தையும் தொட்டு சுகமாக்குவீராக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் என்னென்ன காரியத்தை ஜபிக்கிறார்களோ அதற்கெல்லாம் இந்த வருஷமே பதில் கிடைப்பதாக நாமத்தினாலே எல்லா கட்டுகளில் இருந்தும் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் ஆஃப் ஜீசஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நாமத்தினாலே ஒவ்வொரு சரீரத்தையும் தொட்டு சுகமாக்குவீராக எல்லா பிசாசின் அந்த கிரிகளும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் வெளியேற்றுவதாக குடும்பத்தை ரெண்டாக உடைக்க நினைக்கிற புருஷன் மனைவியை பிரித்து பார்க்க ஆசைப்படுகிற பிசாசின் எல்லாம் இயேசுவின் நீங்கி போவதாக நீர் நீர் பிரிக்கிற தேவன் அல்ல சேர்க்கிற எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நிமிஷம் முதல் சகை வீட்டுக்கு வந்ததை போல எங்களுடைய வீட்டுக்கும் தயவு செய்து வரணும் எங்கள் வீட்டின் தலைவனாக விருந்தாளியாக வேண்டாம் ஆண்டு தலைவனாக இருந்து எங்கள் வீட்டை நீர் நடத்தணும் எங்க வார்த்தைக்கு எங்க பிள்ளைங்க கீழ்படுகிறதில்ல என் மனைவி என் பிள்ளைங்க என்னுடைய குடும்பம் இப்படி அடங்காதவர்களாக இருக்கிறாங்க நீர் வந்து தலைவனா இருந்தீங்கன்னா எல்லாமே சரிப்படுத்த முடியுமே உதவி செய்யுமாண்டவரே எங்க வீட்டுக்கும் தயவு செய்து வாரும் இயேசுவின் நாமத்துல தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே மன்னன் கீரிஸ்தூயன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே பச்சமாய் இரட்சிப் பையங்கள் அருள் நதாலே பட்சமாய் பச்சமாய் இரட்சிப்பையங்கள் அருள் நதாலே நிச்சயம் சாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியது ம் என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடா